நாலு தான் தொடர்பு இருக்குமா? ஆத்மான்றது வந்து அளவுகோல் கிடையாது, அதுக்கு நிறைஞ்சிருக்கு. இந்த ஹோல் யூனிவர்சல் ஃபார்ம்டு பை ஆத்மான்னு நான் சொன்னேன், அது எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்குன்னு சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு இது கண்ணில் பார்த்து எல்லாமே வித விதமா இருக்கு இல்லையா? இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்ட்ராய் பண்ணும்போது இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜுவாலை தான் வெளியே வரும், சேஃப்ரான்ல வெளியே வரும். கண்ணில் பார்த்து இது பிளாஸ்டிக் பாட்டிலா இருக்குது, இதை பாத்தீங்கன்னா மைக்கா இருக்குது, கண்ணாடி இருக்குது, டீ இருக்குது, எல்லாத்தையுமே ஒன்னா வச்சு நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுன்னு வச்சுங்களேன், நீங்க இந்த அளவுக்கு தூய்மையா வச்சிருக்கீங்க. இதே மாதிரி இன்னொருத்த வச்சிருப்பான் நம்ம சொல்ல முடியாது, அவன் எப்படி வச்சிருப்பான் நம்ம சொல்ல முடியாது. அவன் ஒரு பக்கம் குப்பையை போட்டு வச்சிருப்பான். அது மாதிரி நீங்க உங்ககிட்ட ஆத்மா நீங்க எந்த அளவுக்கு நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கன்றது ஆத்மா. தீய ஆத்மாக்களுக்கு நல்ல ஆத்மாக்களும் நீங்க அதான் சொல்ல வரீங்க. ஆமா ஆமா, அது ஒரு ஆத்மா, இது ஒரு ஆத்மா. இந்த ஆத்மாக்கள் பரமாத்மான்னு ஒரு நல்ல ஆத்மாவும் இருக்குது. அதாவது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, இப்ப மனசுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு மனசு நமக்கு இருக்குது இல்லையா? ஆத்மாக்கள் பல இருக்கா இல்லையா? அவருடைய வீரியம் பிரகாரம் தான் நான் இருக்க முடியும், உங்க அப்பாவுடைய வீரியம் படி தான் நீங்க வர முடியும். அதுல இருந்து டிஃபரெண்ட் ஆகி வர முடியும். ஆனா அதுல இருந்து ஆத்மா வந்து ஒண்ணுதான், பட் அந்த ஜீவன் அது ஒரே ஆத்மா ஒண்ணுதான், சிங்கிள் நான் சொல்ல வரல. சேம் திங், ஐ நாட் எப்படி எப்படி நான் உங்களுக்கு ஒண்ணுதான் நான் சொல்ல வரல. ஒரே ஒன்று ஒண்ணுன்னா அது அப்படி கையில் அப்படி பகவ மாதிரிலாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ஒன்று தான் இருக்குது, ஆனால் இந்த உலகம் முழுவதுக்கு அதுதான் ஒளி தருத்து. அமெரிக்காவது ஒளி தருது, இந்த பூமியில இருக்க அனைத்து ஜீவராசிகளுக்கும் அதுதான் ஒளி தருது. அதே போன்று நீங்க வந்து வேற ஏதோ வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பேசுறதுனால உங்களுக்கு அது இலக்கிறது வந்து உங்களால புண்ணியம். நீங்க ஏதோ நீங்க வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். சூரியன் ஒண்ணுதான் உலகத்துக்கு அதுக்குதாங்க நான் இந்த எல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் இது எல்லாமே ஒரே இடத்துல கூச்சியா, இந்த உலகத்தையே ஒரே இடத்துல கூச்சி அதை டிஸ்ட்ராய் பண்ணும்போது அதுல இருந்து வெளிப்படுகின்ற சக்தி ஒரே சக்தியா தான் வெளியே வரும். அது சேஃப்ரான்ல வெளியே வருது, அதான் நாங்க நெருப்புன்னு சொல்றோம். நம்ம நெருப்புன்னு சொல்றோம், அதுதான் ஆத்மாவோட பிரதிபலிப்பு. அதனாலதான் இந்து மதத்துல நாங்க வந்து காவிய வந்து புனித நிறமா இது பண்றோம். கலந்து ஒண்ணா தேவை இல்லைங்க. அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுள் யாருங்கிறது அறிந்து கொள்ளணும் சரியா? உங்க கருத்து சொல்லிட்டீங்களா? நீங்க எதிர்பார்த்து நீங்க கேள்வி கேட்கும் போது விடை கிடைக்கல. நான் என்ன சொல்றேன்னா,
நீங்க இந்துமா இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மா இருக்கிறது தூய்மையான காயதமா வராம ஒரு கலர் பூசிக்கிட்டு வந்துருக்கிறீங்க. அவன் எஜமான் நாங்க அடிமைகள். இந்த ஜீவாத்மா பரமாத்மா என்று குழப்பாம இஸ்லாம் பற்றி சொல்றதுன்னா அவன் எஜமான் படைத்தவன் ஒட்டுமொத்த உலகத்தை அவன் தான் கண்காணிச்சுட்டு இருக்கான். ஒரு வினாடி கூட தூங்க மாட்டான், அனைத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியான ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான். அவன் வேறு ஒன்றாக ஒரு காட்டிலேயோ மாட்டிலேயோ மனுஷனுக்குள்ளே நுழைய மாட்டான். அவன் அவனாக இருந்து கொண்டு அவனுடைய சூப்பர் பவரை காட்டுகிறான். அப்படி ஒருத்தன் ஒருத்தனா இருக்க முடியும்? அவன் தான் எல்லாரையும் படைத்தான். கடவுள் தான் இதுதான் தேவை. நாங்க நினைக்கிறோம் கடவுளுங்கிற எதுக்குன்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மா குழப்பறதுக்கு இல்ல. கடவுள் எதுக்கு தேவைன்னா இன்னைக்கு நீ இருக்கிறிய, இல்லாம இருந்து உண்டாயிருக்கிறிய, நான் இல்லாம இருந்து உண்டாயிருக்கிறேன், இந்த பூமி இல்லாம இருந்து உண்டாயிருக்கிறது, இதெல்லாம் ஒருத்தர் உருவாக்கி இருக்கணும். எவன் உருவாக்கினானோ எவன் படைத்தான் அவன் கடவுள். இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா அவனிலிருந்து உண்டானது கிடையாது. அவனிலிருந்து உண்டாகுறதுக்கு வந்து பவர் கிடையாது. ஆட்டுல இருந்து ஒரு குட்டி உண்டாகுதுன்னு வைங்களேன், அந்த குட்டி அந்த ஆட்டு உண்டாகல. ஒரு ஆடிலிருந்து குட்டி உண்டானா அந்த ஆட்டை குட்டி அதுவும் உண்டாக்குறது இல்ல. ஆட்டை படைத்தால் அவன் உண்டாக்குறான் இருக்கும். இப்ப கடவுள் வந்து படைத்தவன். கடவுளுடைய ஃபர்ஸ்ட் இலக்கணம் என்னன்னு கேட்டா உங்களை எவன் படைத்தானோ அவன் கடவுள். என்னை யார் படைத்தானோ அவன் கடவுள். என்னை யார் வர்ணிக்க செய்வானோ அவன் கடவுள். இந்த உலகத்தையெல்லாம் யார் நிர்வகிக்கிறான், படைத்தான் அவன் கடவுள், நிர்வகிக்கிறான் அவன் கடவுள். எல்லா ஒவ்வொரு செகண்ட்லையும் மறுக்கூற செகண்ட்லையும் அவனுடைய கண்ட்ரோல் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கும். அவனுக்கு தெரியாம எதுவும் இருக்காது. அவனை தவிர யாருமே கிடையாது. அப்படியான ஒரு சூப்பர் பவர் தான் கடவுள். இப்படி நம்பணும்னா இந்த எந்த குழப்பமும் இல்லாம இருக்கும். இஸ்லாம் சொல்லு. இப்ப அவங்க பேசுறேன் இல்லையா, கடவுளை பத்தி அவங்க சொன்னாங்க இல்லையா, குழப்பம் இருக்குதா? இல்ல அவருடைய கருத்தை சொல்லிருக்கேன். என்ன சொல்ல வராரு சூழ்நிலை அவருடைய அவர் என்ன பேச அவர் கடவுளை பற்றி எப்படி அவர் நினைத்தாரோ அதை அப்படியே சொல்லிட்டாரு. வழிபடுத்துடைய அடிப்படை நம்பகமான ஒரு வழிமுறைன்னு சொன்னா பொருந்துங்களா? பேசிக்கு ஆனா நீங்க சொன்னதை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல இருந்து எழுதிக்கிட்டோம். இப்ப நீங்க வந்து எடுத்தவங்க ஸ்ரீமன் நாராயணன் அடிமைன்னு சொன்னீங்க. பரமாத்மா இது ரெண்டும் வேற. நீங்க சொன்னீங்கன்னா ஒரே ஆத்மா தான், எல்லாமே ஸ்பிரிட் ஆகி போயிருக்கு. நீங்க முரண்பாடு எல்லாமே ஒண்ணு ஒரே ரெண்டு ஆத்மா வேற வேறன்னு சொன்னீங்க முதல்ல. அடுத்து என்ன சொன்னீங்கன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வந்து என்ன அப்படின்னா இங்கே ஆத்மாதான், இங்கே ஆத்மாதான். ஆனா இங்க என்ன, இங்க ஆத்மாவை வந்து ஜீவன் அடிமை ஆக்கிட்டு ஜீவனுக்காக இந்த ஆத்மா இயங்குது. இப்ப வீட்டுல அப்பம் புள்ள ரெண்டு பேர் எல்லாம் வச்சுங்களேன். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பம் வச்ச புள்ள கேட்பான், ஆனா இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா புள்ள வச்ச அப்பம் கேட்பான். ஆனா உண்மையிலேயே அப்பம் வச்சுதான் புள்ள கேட்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொல்றேன்.
அடிமையாயிடுச்சு அப்படின்னு சொல்ல வர. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜீவன் வந்து ஆத்மாவுக்கு அடிமையாயிடுச்சு. இது மெஜாரிட்டி, இங்க வந்து ஆத்மா மெஜாரிட்டி, இங்க வந்து ஜீவன் மைனாரிட்டி. இங்க பாத்தீங்கன்னா இல்ல, என்னன்னு உங்களுக்கே வழங்காம தெரியுதா? இல்ல, எனக்கு கீழே வழங்குது, எனக்கு கீழே வழங்குது. இங்க கேளுங்க, ஒரு விஷயம் கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. மனசு இங்க அந்த ரெண்டு ஆத்மாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம மனசுல இருக்கு, ஜீவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு. ரெண்டு மனசு இருக்கு. இதை ஏத்துக்கிறீங்களா? ஐயா, இந்த ஜீவன் ஆத்மா ஆன்மா இந்த மாதிரி சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழ்ல இல்ல, அதுக்கான தமிழ் ஆக்கம் வந்து இல்ல. ஆத்மாவுக்கு வந்து தமிழ் ஆக்கம் வந்து பண்ணல. என்ன யாரும் உதாரணமா முன்னாடி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு கடவுள் இப்ப பிறக்கிறான்னு பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்ப கூட இருப்பாரு. கடவுள் பிறக்கிறாருன்னு சொன்னா அவர் ஒரு அப்பா இருப்பாருல்ல, ஆத்தா இருப்பாங்கல்ல, தாய் தந்தை, அவங்கள யார் படைச்சான்னு வந்துடும். அது வருது. கடவுள் செத்துட்டாருன்னு வைங்க, கடவுள் இறப்பார், இறப்பாருன்னா இறந்த இறப்பதற்கு தன்னை காத்துக் கொள்ள முடியாத கடவுளா இருப்பாரா? சாக முடியாம தன்னை காத்துக்கொள்ள முடியாத ஒருத்தர் அவருக்கு தேவையில்லாம செத்து போயிட்டாருன்னு சொன்னா செத்து கிடையாது. ஆத்மாவுடைய பிரதிநிதியை தான் நாங்க கடவுள்னு சொல்லி இருக்கோம். கடவுளை நாங்க சுப்பீரியர் சொல்லவே இல்லை. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மாவை தான் நாங்க சுப்பீரியர் சொல்லுவோம். எங்களுடைய இந்து மதத்துப்படி கடவுள் சுப்பீரியர் கிடையாது. யார் சுப்பீரியர்? ஆத்மா. ஆத்மா தான். இருங்க, நான் சொல்லிருக்க இப்போ. அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மனுஷன் கிங் உயர்ந்தவன் சொன்னா ஏத்துப்பீங்களா? சாதாரண ஜீவ வாழ்க்கை வாழ்கின்ற அன்னாள தேவைகளுக்காக, குழந்தை குட்டி குடும்பம் அவங்க தேவைக்காக வாழற ஒரு மனுஷனுக்கும் இந்த நாட்டி ஆடுற அரசனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. சாதாரண ஜீவ வாழ்க்கை வாழ்க்கும் கிங்குக்கும் இடைவெளி இருக்குது. அவர் சாதாரண மனுஷனை விட கிங் உயர்ந்தவர். நான் சொல்றேன், ஜீவன் ஒண்ணுதான், ஆனா வந்து உயர்ந்தவர். நான் கிங்க சொல்றேன், ஒத்துப்பீங்களா? ஏன்னா சட்டத்துக்கு நிகரானவன் அரசன். மனுஷனோட கிங்கு உயர்ந்தவர், அரசனோட கடவுள் உயர்ந்தவர். இதுதான் எங்களுடைய மத கோட்பாடு. அந்த கடவுளுக்கு மேல யாரான ஆத்மா. இந்த நாலு ஸ்டேஜ் இப்படிதான் நாங்க பிரிச்ச அந்த மதத்தை நாங்க வந்து இன்ன வரைக்கும் நாங்க வந்து கட்டி காப்பாத்தின்னு இருக்கோம். மனிதன், அரசன், அரசனுக்கு அப்புறம் கடவுள், கடவுளுக்கு அப்புறம் ஆத்மா. இல்ல, ரெண்டும் இவனும் சாதாரண எல்லாத்துலயும் இருக்கிறது அந்த ஆத்மா தான். இந்த ஜீவ வாழ்க்கை வாழ்றவனையும் இயக்குவது ஆத்மா தான், அரசனையும் இயக்குவது ஆத்மா தான், அரசனுக்கு மேலாக இருக்கின்ற கடவுளை இயக்குவதும் அந்த ஆத்மா தான்.
அதனால நாங்க ஆத்மாவதான் உயர்ந்ததா நாங்க இது முதல்ல ஆத்மாவை வச்சு பேசுங்க அல்லது இந்த உலக வாழ்க்கையை வச்சு பேசுங்க ஆத்மாவது பேசுங்க இல்ல சார் நம்ம சாதாரண இருக்க இந்த மண்ணில இருந்து உருவான நம்ம வந்து அதிகபட்சம் எதை பத்தி திங்க் பண்ண முடியும் மனித ஆத்மாவும் சாதாரண மனித ஆத்மாவும் அரசன் அரசனுடைய ஆத்மாவும் ஒண்ணுதான் ஒத்துக்கிட்டீங்க மற்ற ஒரு இடத்துல இருந்து அனுதினமும் இயக்கி கொண்டிருக்கின்றா இயக்கினார் இன்னும் எக்காலமும் கொண்டு இயக்கி கொண்டிருப்பார்னு சொல்ல வரீங்க அவர் தூங்க மாட்டாருன்னு சொன்னீங்க நீங்க அயற மாட்டாருன்னு சொல்ல வரீங்க இது வந்து உங்களுடைய மத கட்டுப்பாடு சாவுமா எங்களுடைய மத கோட்பாடு ஆத்மா இஃப் தேர் இஸ் சம்திங் தேர் இஸ் ஆத்மா அப்படின்றது எங்க மத கோட்பாடு எங்கெல்லாம் நெருப்பு வந்து இப்போ டிஸ்ட்ராய் பண்ணும்போது நெருப்பு எங்கெல்லாம் வெளியேறுதோ அது சேஃப்ரான்ல வெளியே வந்து அதான் நாங்க ஆத்மான்னு சொல்றோம் பொருள் தான் அழியுது அது வந்து வெளியே வந்து ஜோலியா வெளியே வந்து இந்த ஆத்மா தான் சொன்னீங்களா கடல் இருக்குது இல்ல அதனால உதாரணத்துக்கு கடல் எடுத்துப்போம் இந்த உதாரணங்கள் நீ தப்பு தப்பு பண்றிய இல்ல பிறந்த மாட்டேங்குது கையெல்லாம் தண்ணி எடுக்கிறோம் தண்ணி நீர் எடுக்கிறோம் என்ன இங்க தண்ணி கையில இருந்து நீர் எடுத்ததுனால கடல்ல என்ன வத்தி போயிடுதா இல்ல குறைஞ்சு போயிடுதா குறையுது ஆனா இதுவும் கடல் தண்ணி இருந்தா அதுவும் கடல் தண்ணி தான் கையில குறையுது கையில ஒட்ட கையில குறையும் உங்க கண்ணுக்கு மதிப்பிட முடியலை தவிர மெஷர்மெண்ட் பண்ண குறையதா தெரியுது அண்ணா குறையதா நீ சார் உதாரணத்துக்கு சொல்ல வரேன் உதாரணத்தை கடல் நீரினுடைய ஒரு அங்கம் தான் இது கடல் நீரினுடைய ஒரு அங்கம் தான் நம்ம கையில இருக்கிற நீரம் வந்து கடல் நீரினுடைய அங்கம் தான் அது மாதிரி ஆத்மாவுடைய ஒரு அங்கம் தான் அப்ப ஆத்மான்னு உண்மைதான் சொல்றீங்க ஆத்மா இஸ் ஒன் ஒரு ஆத்மா அந்த ஆத்மா வந்து அழிவு இல்லைன்றீங்க ஆமா அது தோற்றம் இருக்குதா அதுதான் பரிணாம சைக்கிளிங் சைக்கிள் அது பின்னால உள்ளதா சைக்கிள் பரிணாமத்தில் உண்டாவது அதுவேதான் அந்த ஆத்மாவே தான் ஆன்மாவும் மாறி ஜீவனாவும் மாறி தெரியும் ஜீவன் தெரியும் ஆத்மாவும் சூப்பர் பவரா தெரியல இப்படி சொல்ல பார்த்தா ஆமா இப்ப உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நீங்க சொல்ற அடிப்படை எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து நெல்லா இருக்கு அதுக்கப்புறம் அரிசி ஆகுது அது சோறாவது சோறாயி நம்ம வயிற்றுக்குள்ள போய் மலம் ஆகுது மலம் திருப்பி நெல்லாவது நீங்க சொன்னது போங்க எப்படி உடல் உண்ணுகிறீர்கள் உடலுக்கு சத்து கிடைக்குது போஷாக்கு கிடைக்குது அதன் மூலம் உங்கள் உடம்புல வந்து வீரியம் உருவாகுது அந்த வீரியத்தை நீங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறீங்க அதே அரிசி உணவுதான் வீரியம் உருவாது உனக்கு அது அவன் வந்து முறையா இது பண்ணும்போது அவன் வந்து ஒரு குழந்தை பற்றி கட்டினா அதே அந்த சாதாரண தானியம் தான் ஜீவனோட மிங்கிலாவும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு அது ஒரு உறுதுணை